ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஒன்டே மேட்ச்சில் 3 ஒன்டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றாங்க. இந்த 3 மேட்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணியில் ஏபிடி வில்லியர்ஸ்க்கு வந்து காயம் காரணமாக வந்து அவங்க விலகி இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிடி வில்லியர்ஸ் வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு மறுபடியும் வராங்களாம். இது வந்து நம்ம இந்திய அணிக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்து தென்னாப்பிரிக்க அணியில் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அதிரடி கிரிக்கெட் வீரர். அவங்க இருக்கிற வரைக்கும் தென்னாப்பிரிக்க அணியை வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இருந்தாலும் நம்ம இந்திய அணி வீரர்கள்லாம் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. நம்ம விராட் கோலி கடந்த 3 மேட்ச்லையும் வந்து அதிரடியாக விளையாடி அசத்திட்டு வந்திருப்பாங்க. இனிமே வரக்கூடிய ஒன்டே மேட்ச்லையும் வந்து நம்ம இந்திய அணி வின் பண்ணுமா இல்லை தென்னாப்பிரிக்க அணி வின் பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.